ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். சிலர் இட்லி தோசை மாவுலே தக்காளி மசால் எல்லாமே அரைச்சி ஊற்றி செய்வாங்க. சிலர் வெறும் அரிசியும் தக்காளியும் அரைச்சி செய்வாங்கங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் நோட் பண்ணிக்கோங்க. செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் இட்லி புழுங்கல் அரிசி, ஒரு கப் பச்சரிசி, கால் கப் துவரம் பருப்பு, கால் கப் கடலைப்பருப்பு, கால் கப் உளுந்தம் பருப்பு, மொத்தம் முக்கால் கப் பருப்பு இருக்குங்க. ரெண்டு கப் அரிசி, முக்கால் கப் பருப்பு அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசின பிறகு நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அரைக்கணும். இப்போ நான் அலசிட்டு வந்துட்டேன். இது கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஊறின பிறகு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வெறும் அரிசியும் பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஆறு தக்காளி நல்லா பெருசாக இருந்தது, அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தக்காளி சைஸ் பொறுத்து ஆறோ எட்டோ எடுத்துக்கோங்க. 15 பல் பூண்டு, அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி, சோம்பு ஒரு ஸ்பூன், 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்தாமல் முதல்ல ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்தாமல் ட்ரையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். அரிசி கூட தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த வேணா, தண்ணிக்கு பதிலாக தக்காளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்க வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் இந்த மாதிரி ரவ ரவையாக இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதி இருக்க அரிசி தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு தக்காளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லா அரிசியும் தக்காளியும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வெறும் தக்காளி மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தக்காளி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திங்கன்னா ரொம்ப நெரித்து போயிடும், அப்போ உங்களுக்கு தோசை சரியாக வராது. இந்த பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, இதை புளிக்க வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை, அப்படியே தோசை ஊற்றலாம். தவா நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா தோசை மாதிரி பரப்பி விடுங்க. உங்களுக்கு அரிசி மாவு மாதிரி இந்த தோசையும் நல்லா பரப்ப வருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தக்காளி உடம்புக்கு சூடுங்கிறனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்மளோட தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு நீங்கள் மாவு அரைச்சி புளிக்க வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க, அரைச்ச உடனே சுடலாம். பருப்பு சேர்த்துருக்கனால உங்களுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பாக வரும். எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.